தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இவருக்கு நாடக அனுபவங்கள் இருந்த போதிலும் சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் திரையில் தோன்றினார். மலைக்கள்ளன் படத்திற்கு பிறகு திரைத்துறையில் இவரது புகழ் ஓங்கியது. 1963 ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒரு புறம் திரைப்படங்களில் ஓய்வின்றி நடித்துக் கொண்டிருந்தாலும் மறுபுறம் அவருடைய கவனத்தை அரசியலில் செலுத்திக் கொண்டிருந்தார். அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியின் கபட நாடகம் கலைந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழலாட்சி பிடிக்காமல் அக்கட்சியை விட்டு வெளியேறி 1972 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். தனது சீரிய பணியால் 1977 ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். 1977 வரை தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சராக இருந்து பல நல்ல திட்டங்களை அறிவித்தார். அவை சத்துணவு திட்டம், பெண்களுக்கென்று தனி பேருந்து, மதுவிலக்கு, சுற்றுலாத்துறை வளர்ச்சி போன்றவையாகும். தன் அரசியல் வாரிசாக தனக்கு பிறகு தமிழகத்தை நல்வழிப்படுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தார். தமிழ்நாடு மேன்மேலும் வளர்ச்சி பெற என் எண்ணம் நிறைவேற மீண்டும் செல்வி ஜெயலலிதாவின் தலைமையிலான ஆட்சி அமைய உங்கள் ஓட்டு எதிர்த்த இலக்கு. முதல் வாக்கு முதல்வருக்கே. அம்மாவின் நல்லாட்சி தொடர்ந்திட வாக்களிப்பேன் இரட்டை இலக்கே.